ஜூஸ் வர ஃப்ரெஷ்ன்னு ஜூஸிக்கு வாங்க. இங்க ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்மூதி, பாஸ்தா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பலோடா, ஐஸ்கிரீம் அப்படின்னு நிறைய வெரைட்டில நம்ம பட்ஜெட்டுக்கே கிடைக்குது. ஜூஸ் வர் ஃப்ரெஷ்ன்னு ஜூஸிக்கு வாங்க, சில் பண்ணிட்டு போங்க. கல்யாணத்துக்கு வளகாப்புக்கெல்லாம் சீர்வ சேதம் மாதிரி தட்டில் இவ்வளோ ஐட்டம் வச்சுருக்காங்க. ரொம்பவே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அதாவது ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டில் இந்தளவுக்கு ஒரு வெரைட்டியான எதுவும் கொடுக்க முடியுமான்னா ரொம்ப கஷ்டம். பட் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வகையில் நம்மளும் அக்கா கடைக்கு தேடி பிடிச்சி வந்திருக்கோம். ஆக்சுவலாக இவங்க ப்ரீவியஸாக இருந்த கடை பார்த்தீங்கன்னா சவுத் போக் ரோட்டில் இவங்களோட வீட்டில் சமைச்சு வெளியே வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே கொஞ்சம் ரெனோவேஷன் பண்ணுற ஒர்க் இருக்கிறதுனால இப்போ தற்காலிகமாக சிஐடி நகர் 5வது தெருவில் அவங்க கடை இடமாற்றம் செஞ்சுருக்காங்க. நிறைய பேர் அந்த பழைய அட்ரஸுக்கு போயிருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த பக்கம் வந்துருங்க, அது அப்படியே பேரலாக இந்த தெருவுக்கு வந்துருங்க. இங்கே ஒரு 3 to 4 months இங்கே கடை இனிமேல் என்ன ஆகும் அப்படின்ட்டு அவங்க அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. அங்கே ரெனோவேஷன் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி பழையபடி அவங்க கடை அந்த பக்கமாகவே போயிடும். ஸோ வந்திருக்கோம், ஃபுட்டு சாப்பிட்ருக்கோம், சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ரிவ்யூஸ் சொல்கிறோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டுருங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போட்டுருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், வாசல் மூக்கை தொலைக்குது. எல்லாமே குறைந்த விலைக்கு நல்ல டேஸ்ட்டாக எல்லாமே கிடைக்குது. மீன், நெத்திலி, கருவாடு எல்லாமே நல்ல தரமான டேஸ்ட்டில் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி அருமையாக இருக்குது. வஞ்சிரம் ஃப்ரையே, அப்புறம் சொரா புட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். எது வேணால் விரும்பி சாப்பிட்லாம். எல்லாமே கம்மி விலையில் நல்ல தரமான சாப்பாடாக கிடைக்குங்க. என்ன இருக்கா எது முடியும் ஒரு வேலைக்கு வந்து சாப்பிடுவோம். என் பேர் வந்து மதன், நான் வந்து பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். இந்த கடை நான் யூடியூப்பில் பார்த்தேன். ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிது, பார்க்க இது விதமாக இருந்தது. சரி சாப்பிட்ணுன்ற ஒரு ஆசை. ஸோ அண்ணா வீட்டுக்கு வந்துருந்தேன் சென்னையில். ஸோ வந்தோடனே இது மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இதுக்காகவே ஒரு ஆட்டோ பிடிச்சி இங்கே வந்து சாப்பிட்டு வாங்கிட்டு இருக்க பார்சல் சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்கணும். பட் பார்த்தோன்னே தெரிஞ்சது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஈகர்லி வெயிட்டிங் டு ஈட். ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆக்சுவலாக 50 ரூபா 50 ரூபா கிடைக்கிறதுன்றது ரொம்ப கம்மி. ஆக்சுவலாக அது இந்த இதில் சென்னையில் 50 ரூபாய்க்கு சாப்பாடு, அது மாதிரி வித விதமாக மீன் கறி இதெல்லாம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஆக்சுவலாக வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். நீங்கள் தான் அந்த சரோஜா? ஆமாம். உலகம் உங்களை பற்றி தான் பேசிகிட்ருக்கேன். யூடியூப்பில் எத்தனை வருஷமாக அந்த கடை வச்சுருக்கீங்க? 16 வருஷமாக வச்சுருக்கேன். பொரியல், கீரை, கீரை கூட்டு, பொரியல், அத்த மிளகா, அப்பளம், மோர், சாம்பார், ரசம் எல்லாமே தரும்.
விலையெல்லாம் எப்படி நீங்கள் தருவீங்க? எல்லாமே 50 ரூபா தான். மீன் தான் மீனுக்கு தந்த விலை, மீதி எல்லாம் 50 ரூபா பிளேட். வஞ்சிரம் மீன் என்ன ரேட்டு தருவீங்க? வஞ்சிரம் மீன் 3 பீஸ் 200 ரூபா, 1 80 ரூபா அப்படி கூட. சாப்பாடுலாம் எப்படி, அளவு சாப்பாடு மாதிரியா இல்லை? இல்லை, ரெண்டாவதும் போடுவோம், ரெண்டாவதும் ரசத்துக்கு போடுவோம். மூணாவது கிட்ட போடுவீங்க? மூணாவது வந்து எக்ஸ்ட்ரா அரை சாப்பாடு போடுவோம். கூலி வேலை செய்கிறவங்கலேருந்து கார்பரேட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து சாப்பிட்றாங்க, எல்லாரும் வருவாங்க. எப்படி இந்த மாதிரி ஒரு 50 ரூபாய்க்கு உங்களால் எப்படி கொடுக்க முடியுது? இதோட நோக்கம் என்ன? எதை எல்லாம் மக்கள் சாப்பிட்டோம் அதனால். ஓ, அதனால எந்த மக்கள் இருந்தாலும் நம்ம கடைக்கு? ஆமாம், எல்லாமே தேடி வரட்டோம்னா. ரொம்ப சிரிச்ச முகமாகவே சொல்கிறாங்க, எல்லாருமே வந்து சாப்பிட்ணும் அதுதான் என்னோடய ஆசை அப்படின்ட்டு. நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு வர்றவங்களோட குறைவு வந்து நம்ம ஊரில் ரொம்ப ரொம்ப கம்மியாகவே இருக்குது. அது மாதிரி இன்னும் நிறைய சலுகாக்கள் நம்ம தமிழ்நாட்டில் வரணும், இன்னும் பசியிலோடு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாப்பாடை கொடுக்கணுன்ட்டு நம்ம சேனல் சார்பாக கேட்டுக்கிறோம். சாப்பாடு கொடுத்துருக்காங்க, இப்போதான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மீன் குழம்பு சாப்பாடு கொடுத்துருக்காங்க, வாய்ப்பு இல்லை ராஜா, ரொம்ப சூப்பராக இருக்கு. மீன் குழம்புல மசாலா கலந்து வந்து ரொம்பவே அந்த ஒரிஜினலாக இருக்கு. நிறைய பேர் மீன் குழம்புன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுது, அது என்ன குழம்புன்னு கேட்போம், மீன் குழம்புன்னு வாங்க. அந்த மாதிரி இல்லை, இது மீன் குழம்பு மாதிரி ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. காரத்துலேருந்து உப்புலேருந்து எதுவுமே உங்களை ஹேர்ட் பண்ணுற மாதிரி இல்லை. சில ஹோட்டல்ஸ்லாம் அந்த மசாலாலாம் அதிகமாகி காரம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். மீன் குழம்பு சாப்பிட்டு நிறைய பேர் பயப்படுவாங்க ஹோட்டல்ஸில், ஏன்னா அது வீட்டில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும்ன்ற மாதிரி. பட் இது உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. மீனும் அது பிடி பார்த்தீங்கன்னா ஒரே முள் தான், ஒரே முள் தான், மற்றபடி எந்த ஒரு இதுவுமே இல்லை. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வீடியோக்காக சொல்லலைங்க, உண்மையிலுமே சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வஞ்சிரம், சுறா புட்டு, சிக்கன் கறி, நெத்திலி, கடம்பா. ஃபஸ்ட்டு எதுவும் சாப்பிட்டு பார்க்கலாம்னா ஃபஸ்ட்டு நெத்திலி சாப்பிட்டு சொல்கிறேன். எப்படி இருக்குங்க? ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கு, சீ ஃபுட் வந்து ஒழுங்காக குக் பண்ணலன்னா ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் ஒன்று வரும், அந்த ஸ்மெல் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அது எப்படின்னா, இது வந்து பச்சை நெத்திலி, இது வந்து மசாலா போட்டு ஃப்ரை பண்ணியிருக்காங்க, ரொம்ப மொறுமொறுப்பாக இருக்குது. அந்த ஸ்மெல்லே இல்லை, ஒரு நெத்திலி சாப்பிட்ற அந்த எப்படி சொல்கிறது, அந்த நெத்திலி சாப்பிட்ற ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற எஃபெக்ட் வந்து இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு கம்ப்ளீட் நான்வெஜ் சாப்பிட்ற ஒரு விஷயம் இந்த சின்ன நெத்திலியில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்து சுறா புட்டு, இதோ சுறா புட்டு. பொதுவாக இந்த சுறா புட்டு, இந்த சுறான்ற விஷயத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, சுறா வந்து ரொம்ப வாயு அது மாதிரி இருக்கு சொல்லுவாங்க. அந்த விஷயத்துக்காகவே இதில் நிறைய இஞ்சி பூண்டு சீரகம் மிளகு அதெல்லாம் அதிகமாக சேர்ப்பாங்க. பிரெக்னண்டாக இருந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் லேடிஸ்க்கு வந்து அதிகமாக இந்த சுறா போட்டு கொடுப்பாங்க, ரொம்ப நல்லது, ரொம்ப சூப்பராக பண்ணிடுவாங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல் சூப்பராக இருக்கும், அவங்க ஹோம் மேட், வீட்லேயே பண்ணியிருக்காங்க, ரொம்ப அருமையாக இருக்கும் சுறா போட்டு. வந்து கடம்பா, ஸ்டார் ஃபிஷ்னு சொல்லுவாங்கள, கணவாய் மீன்னு சொல்லுவாங்க ஸ்டார் ஃபிஷ்ஷு, அதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் அதை சாப்பிட்டதில்லை, இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் நம்ம சேனலுக்காக. உங்களுக்காக
இதோட டேஸ்ட் இப்படி தான் இருக்கும்ன்றது எனக்கு தெரியாது, ஏன்னா இதில் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ஆனால் மசாலா கண்டென்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. மற்ற மீன் மாதிரி மற்ற மீன் மாதிரியோட ஸ்கின் வந்து கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்குது. அதனால் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 to 10 minutes நீங்கள் கொஞ்சம் சூவ் பண்ணி சாப்பிட்டாதான் இது டைஜஷன் ப்ராசஸ்க்கு நல்லா இருக்கும். என்னோட கருத்து அப்படியே முடிஞ்சிட்டு போனீங்க, நல்லா சமைச்சு சாப்பிட்றேன், அப்படிலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டை ஃபீல் பண்ணுவீங்க, வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு சிக்கன் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சிக்கன் இது நார்மல் எல்லாருமே நீங்கள் சாப்பிட போகிறது தான். இதுவே நான் வந்து சாப்பிட்டேன், இது சிக்கனு இது கோழின்னு சொன்னால் நல்லா இருக்காது. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு இதே எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். நல்லா சாப்பிடலாம், இன்னொரு சிக்கன் வந்து சூப்பர். முக்கியமான விஷயம் நல்லா பாயில் பண்ணி நல்லா வேக வச்சுருக்காங்க. சில சிக்கனால் நீங்கள் மின்னு நம்ம ஆமின் பபு மாதிரி மின்னிட்டு இருப்பீங்க, அது அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. மஞ்சள் மீன் தான் நல்லாவே போடுவாங்க, பீஸு இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது. மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இங்கே மஞ்சள் மீன் கொஞ்சம் விலை குறைவு தான். எப்படி விலை குறைவுன்னு சொல்கிறேன்னா, சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க ரேட் வச்சாங்க, அந்த அந்த ஸ்லைஸோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ரேட் இருக்கும். ஆ சைஸ் முன்ன பின்ன இருந்தாலும் டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.